கீழே தொண்டர்கள் சொல்வதை மேலே போய் சொல்றதா எங்க வேலை. தொண்டர்கள் சொல்வது, என் பத்திரிகை நண்பர்கள் சொல்வது, களத்தில் மக்கள் சொல்வது, இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்குறோம். அதான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கிறார்கள். தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு டெல்லிக்கு போறோம். நம்முடைய அகில இந்திய தலைவர்களை சந்தித்து தேசிய தலைவர், நம்முடைய உள்துறை அமைச்சர், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் இவங்க எல்லாத்தையும் நம்முடைய அரவிந்த் மேனன் ஐயா அவர்கள் தலைமையில் போய் அவங்களை சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதியில் கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம், கட்சியினுடைய விருப்பம், யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துகிட்டு போகிறோம். அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. டெல்லியில் பார்லிமெண்ட்ரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க. ஸோ நாங்கள் 39 தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து, அதை வந்து டெல்லியில் நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். அதான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிற ப்ரீஃபிங். அதன் பிறகு வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன். அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் கீழே தொண்டர்கள் சொல்வதை மேலே போய் சொல்றதா எங்க வேலை. தொண்டர்கள் சொல்வது, என் பத்திரிகை நண்பர்கள் சொல்வது, களத்தில் மக்கள் சொல்வது, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்குறோம். அதான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கிறார்கள். மற்றபடி ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன, தொகுதியை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறாங்க. 39 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் 63 பேர் கொடுத்துருக்குறாங்க. தொண்டர்கள் 63 பேர், காஞ்சிபுரத்தில் 43 பேர், மத்திய சென்னையில் 34 பேர், சேலத்தில் 51 பேர், இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கிறது. இது பெரிய ஆர்வம், பெரிய எழுச்சி. எல்லா இடத்துலையும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவங்கவுங்க பிடித்த வேட்பாளர்கள் யார் சரியாக இருப்பாங்க, மக்களுக்கு யார் சரியாக இருப்பாங்கிறத யோசித்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு, அதை செய்ய போகிறோம். மற்றபடி நாங்கள் வந்த பிறகு மிக தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் ப்ரீஃப் பண்ணுறோம். நான் யாருடைய பேரையும் இந்த நேரத்தில் எடுக்க விரும்பலைங்கன்னா, இவங்க பேர் இங்கே இருக்குது, அவங்க பேர் எங்கே இருக்குது, நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் அது சரியாக இருக்காது. தொண்டர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமைகிட்ட நாங்கள் வைக்கிறோம். மத்திய தலைமை முன்னெடுப்பாங்க. பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்கிறோம். நம்முடைய 39 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில் வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவு எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் அக்கமடேட் பண்ணணும். அவங்களுடைய பிரதானமானவர்கள், முதன்மையானவர்கள், சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிற்கணும். தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை அதை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்க போறோம். தலைவர்கள் முடிவு செய்வார்கள். எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் எடுக்க விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க. நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்லலாம். நான் எல்லாம் பேசுறேங்கன்னா வந்து பேசுறேங்க. வரலாம், வரும். 7ஆம் தேதி 8ஆம் தேதி போல வரும் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு பேசுறேன்.